ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்சவேணி விலாக். இன்றைக்கி வந்து வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து சால்ட், 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். நான் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாங்காயில் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டு மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வீட்டில் வந்து மாங்காய் மட்டும்தான் இருந்துச்சு, சின்ன மாங்காய் மட்டும்தான் இருந்தது. ஸோ சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வந்து டக்குன்னு வந்து செய்கிற மாதிரி இது. வீட்டிலே நம்ம செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இதில் வந்து வினிகர் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், அந்த கலர் பவுட்ரு எல்லாம். ஸோ இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் வந்து ஆட் பண்ணாததுனால ரொம்ப ஹெல்த்தி. எதுவாக இருந்தாலும் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து நமக்கு டேஸ்ட் இருக்கோ இல்லையோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய், மாங்காய்னாலே வெறுமனும் சாப்பிட்டாலே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய்னா கேட்கவே தேவையில்லை. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து மிளகாய்த்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் தாளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஊறுகாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.